ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த ஆவிக்குரிய சிற்று நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமை அடைவதாக. தேவாதி தேவன் உயர்த்தப்படுவாராக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கான வசனம் அப்போஸ்தலர் 13:15. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமும் வாசித்து முடிந்த பின்பு, சகோதரரே, நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜெபாலய தலைவர்கள் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். இங்கே நாம் பார்க்கிறோம் முதலாவது பகுதி, நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமும் வாசித்து முடிந்த பின்பு. ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்திலே, அந்த முதலாம் நூற்றாண்டிலே, நம்முடைய கரங்களில் இருக்கிறது போல வேத புத்தகம் இல்லை. அவர்களிடத்தில் இருந்ததெல்லாம் அந்த நியாயப்பிரமாணமும் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகமும் தான் அவருடைய கரங்களில் சுருளாக இருந்தது. இயேசு கிறிஸ்து கூட தேவாலயத்தில் போய் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து வாசித்ததை நாம் அறிந்திருக்கிறோம். அவர்களிடத்தில் வேத புத்தகம் இல்லாத வேளையிலும் அவர்கள் எந்த அளவிற்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் பாருங்கள். தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய ஆலயத்தில் எல்லாரும் சேர்ந்து அவர்கள் வாசிக்கிறார்கள். ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய கரங்களில் இருக்கிறது போல வேதாகமும் இருக்கவில்லை. எல்லாரிடத்திலும் வேதாகமும் கிடையாது. நம்மளுக்கு ஒவ்வொருவருக்கும் நம்ம ஃபோனில் வச்சுருக்கிறோம், ஐபேடில் வச்சுருக்கிறோம், நம்முடைய டேபில் வச்சுருக்கிறோம், நம்முடைய வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரிண்டட் பைபிள் வச்சுருக்கிறோம், சில வீட்டில் இன்னும் அதிகமாகவே இருக்கும். இப்படி நம்மிடத்தில் அநேக வேதாகமங்கள் இருக்கிறது, ஆனால் ஜனங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை. அவர்களிடத்தில் இப்படிப்பட்ட வேதம் இல்லை. அவர்கள் தேவாலயத்திற்கு வரும்பொழுதுதான் வேதத்தை அவர்களால் வாசிக்க முடியும், கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் பாருங்கள், அங்கே கூடி வந்த பொழுதோ அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறார்கள். அதுதான் முக்கியம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களிடத்தில் வேதாகமம் பொதுவாக எல்லாருக்கும் இல்லாதிருந்த பொழுதும் அவர்கள் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இப்பொழுதோ நாம் நினைத்த நேரத்திலெல்லாம் வேதத்தை வாசிக்கலாம். நாம் எந்த அளவிற்கு வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எப்பொழுது நினைக்கிறோமோ அப்பொழுது நாம் வேதத்தை வாசிக்க முடியும். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எடுத்து வாசிக்கலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் வாசிக்கலாம். அதனால் தான் என்னமோ ஒழிய தெரியவில்லை, நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் அல்லது நாம் வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, வேதத்தை வாசிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த அளவிற்கு வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள், எந்த அளவிற்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இவர்கள் கொடுத்தது போல நாமும் வேதம் இல்லாதவர்கள் அவர்கள் கொடுத்திருப்பார்கள், ஆனால் வேத புத்தகம் நம்முடைய கரங்களிலே இருக்கிறதல்லவா. நாம் எந்த அளவிற்கு அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை யோசித்து அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.